வணக்கம் நேர்களே. இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதி ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக இன்றைய நாளிலும் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. முக்கியமாக பேச வேண்டிய முதலாவது விடயம் இந்த சர்வதேச நாணய நிதியத்திடம் ஸ்ரீலங்கா எதிர்பார்த்திருந்த ஒரு விடயம் இன்றைய நாளில் பொய்த்து போயிருக்கிறது. அது தொடர்பில் தான் பார்க்கப் போகின்றோம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இறுதியாக இடம்பெற்ற பேச்சுக்களில் நாட்டை ஸ்திரப்படுத்துவதற்கான கொள்கை தொகுப்புகளை உருவாக்குவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருக்கிறது. எனினும் பொருளாதார மீட்பிற்கான கடன் உதவியை பெறுவதற்கு கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளை முன்னோக்கி நகர்த்த வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியிருக்கிறது. ஸ்ரீலங்காவிற்கு விஜயம் செய்திருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவானது அரச தலைவர் கோடாபய ராஜபக்ஷ, பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் ரணில் விக்ரமசிங்கா, ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்க, திரைசேரியின் செயலாளர் கே எம் மஹிந்த ஸ்ரீவர்த்தன மற்றும் சிரேஷ அரசாங்கம் மற்றும் மத்திய வங்கி அதிகாரிகளை சந்தித்து பேச்சு நடத்தியிருந்தது. இதன் பின்னர் தான் இந்திய நாள் பகுதியில் இது தொடர்பிலான அறிவிப்பு வழியாக இருக்கிறது. அதேபோன்று நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் தற்பொழுது நாட்டு மக்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக கஷ்டங்களுக்கு உள்ளாகி இருக்கும் 32 லட்சம் குடும்பங்களுக்கு ஜூலை மாதம் முதல் 7500 ரூபாயை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்திருக்கிறார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். பொருளாதார வீழ்ச்சி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி செயல்பட்டு வருகிறது. பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரண உதவியாக ஜூலை மாதம் முதல் அடுத்த 6 மாதங்களுக்கு பொருளாதார நிவாரணமாக வழங்குவதற்கு உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியன தலா 200 மில்லியன் ரூபாவாக மொத்தமாக 400 மில்லியன் ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அந்த 400 மில்லியன் ரூபாவின் ஊடாக 7500 ரூபாய் வீதம் ஒரு குடும்பத்திற்கு வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக பொய்யான செய்திகள் இன்றைய நாளில் சமூக ஊடகங்களில் வெளியாக இருந்தது. அது தொடர்பில் பார்ப்போமாக இருந்தால் மஹிந்த ராஜபக்ஷவின் முன்னாள் ஊடக பிரிவு பொறுப்பாளர் காசிநாதன் கீத்நாத் இதனை ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று காலை சுகயீனம் காரணமாக தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சமூக வலைதளங்களில் செய்தி அதிகமாக பரவியிருந்ததையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருந்தது. அதேபோன்று ஸ்ரீலங்காவிற்கு லங்கா ஐஓசி நிறுவனத்திடமிருந்து 7500 மெட்ரிக் டன் டீசலை கொள்வனவு செய்ய அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. தற்போது அதிகரித்துள்ள எரிபொருள் நெருக்கடி நிலைமை காரணமாக பல்வேறு நாடுகளிடமிருந்து எரிபொருளை பெற்றுக் கொள்வது பற்றிய பேச்சுவார்த்தைகளும் உலக நாடுகளுக்கான பயணங்களும் அதிகரித்திருக்கின்றன. இருந்தும் எந்த ஒரு நாட்டிடமிருந்தும் அல்லது எந்த ஒரு தரப்பிலிருந்தும் ஸ்ரீலங்காவிற்கு சாதகமான பதில்கள் கிடைக்கவில்லை. இருந்த போதிலும் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ ரஷ்ய அரச தலைவர் புடினுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த எரிபொருள் தொடர்பிலும் கலந்துரையாடியிருக்கிறார். இந்த நிலையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை சரிசெய்ய ஜூலை 10ஆம் தேதி வரை எரிபொருள் விநியோகத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அத்தியாவசிய தேவைகளுக்குரியவர்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அவர்களுக்குரிய எரிபொருளும் ஒழுங்கான முறையில் வழங்கப்படாமல் இருப்பதையும் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று அண்மைய நாட்களில் ஸ்ரீலங்காவில் எரிபொருள் நிறைப்பு நிலையங்களில் பல்வேறுபட்ட வன்முறை சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. அது தொடர்பில் சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பரப்பப்பட்ட ஒரு காணொலியை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஆகவே இவைதான் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி நிலைமைகளாக இருக்கின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். அரசியல் சாணக்கிய பகுதியோடு வணக்கம்.